ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இக்பால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்ம்லா ஏற்கனவே நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஏரியா ஆஃப் ட்ராயல் பார்த்துருக்கோம் அது இந்த ஃபார்ம்லா இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள இந்த ஃபார்முலா சரியா நம்ம இதான் இப்போ யூஸ் பண்ணப் போகிறோம் ஓகே இது வந்து என்ன அதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் ஹெரான்ஸ் ஃபார்ம்லா வச்சு நம்ம இதை எப்படி போடுறது ஓகே சரி இது வந்து மோஸ்ட்லி நம்ம அந்த இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ண லேண்ட் ஏரியாவெலாம் கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன் இந்த சூனலா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்க ஸோ இதோட ஏரியாவெலாம் வந்து நம்ம இது ரெண்டு ட்ரையாங்கலாக பிரித்து நம்ம என்ன பண்ண முடியும் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சி போட முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் மெத்தட் ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆவரேஜ் மெத்தடில் போடுவாங்க அதில் ரொம்ப தப்பாகவே ஆன்சர் வரும் நீங்கள் நிறைய சிவில் இன்ஜினியர் படித்தவங்க கூட அப்படி தான் போடுறாங்க லேண்டெல்லாம்

சைன் ஏபை டூக்கு என்ன ஃபார்ம்லா வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி பை பிசின்னு வந்துச்சு ஸோ ஏ வந்துச்சுன்னா இங்கே ஏ வராது இங்கே பியும் சியும் வரும் இங்கேயும் பிசியும் வரும் அப்போ சி வந்துச்சுன்னா இங்கே சி வரக்கூடாது அவ்வளோதான் ஏபி பை புரியுதா அதே மாதிரி தான் ஸோ அப்போ சைன் ஏபை டூக்கு பதிலாக இங்கே சாரி சைன் சி பை டூக்கு பதிலாக இந்த ஃபார்ம்லாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இடம் பத்தனால கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன் ஏபி இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி பை ஏபி எழுதிக்கிறேன் அதேமாரி காசி பை இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் காஸ் ஏ பை டூ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ அதாவது இங்கே ஏ வந்துச்சுன்னா இங்கே ஏ வரும் இங்கே சி வந்துச்சுனா இங்கே சி வரும் பட் கீழே வந்து என்ன இங்கே என்ன இருக்கோ அது வராது ஓகே அங்கே ஏ வந்துச்சுன்னா அங்கே பிசின்னு வந்துருக்கும் இங்கே சி வந்துச்சுன்னா ஏபின்னு வந்துருக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த ஃபார்மில் அப்படி எழுதிக்கோங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸின்ட்டு எஸ் மைனஸ் சி பை ஏபி ஓகே அவ்வளோதான் சா முடிய போகுது ஏபி மேலே உள்ள மேலே உள்ளது தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நல்லா கவனிங்க எஸ் மைனஸ் ஏ இங்கே எஸ்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க எல்லாத்தையும் ஒரே ரூட்டுக்குள்ளே போடலாம் எஸ்சின்ட்டு S minus A, எஸ் minus B, எஸ் minus C. பை இது ரூட்டுக்குள்ளே இருக்கா ரூட் root ரூட் ஏபி என்ன ஆகிடும் வெறு ஏபி ஆகிடும் அப்போ ஏபிஏபி கேன்சல் ஆகிடும் அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு பாருங்க S எஸ் S A, S எஸ் B, S எஸ் C, that's all.